இந்த மாதத்தில் திருமறை குரானை பற்றியும் அதை நம்ம எவ்வாறு அணுகுவது என்பது பற்றியும் சில விபரங்களை அறிந்து கொள்ள வேண்டிய சில விபரங்களை இப்போது அறியவிருக்கிறோம் திருக்குறானை பொறுத்தவரை அது அல்லாஹுடைய வேதமாக இருந்தாலும் மனித குலத்துக்கு நேர்வழிகாட்டுவதற்காக அருளப்பட்ட வாழ்க்கை நெறியாக இருந்தாலும் விளங்குவதற்கு இறைவு நாள் எளிதாக்கப்பட்டதாக இருந்தாலும் இந்த குரான் மனிதர்களுடைய மொழியில்தான் அருளப்பட்டிருக்கிறது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் திருக்குறானாக இருக்கட்டும் திருக்குறானுக்கு முன்னால் மற்ற நபிமார்களுக்கு அருளப்பட்ட மற்ற வேதங்களாக இருக்கட்டும் எல்லா வேதங்களுமே வேதத்திற்கு என்று ஒரு பாஷையை இறைவன் உண்டாக்கி அந்த அடிப்படையில் இந்த வேதத்தை இறைவன் வழங்கவில்லை எப்படி வேதத்தை வழங்குகிறான் மனிதர்கள் எந்த மொழியை பேசுகிறார்களோ அந்த மொழிகளில் ஒரு மொழியில் தான் வேதத்தை அருள்கிறான் திருமறை குரானை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் எல்லா பாஷைக்கும் இறைவன் நபிமார்களை அனுப்பியிருக்கிறான் எல்லா நபிமார்களுக்கும் இறைவன் வேதங்களை வழங்கியிருக்கிறான் அப்போ நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லம் அவர்களுக்கு முன்னால் தமிழகத்தில் எத்தனை நபிமார்கள் வந்திருப்பார்கள் ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் எத்தனையோ இறை தூதர்கள் வந்திருப்பார்கள் அவங்களெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதமெல்லாம் அவங்க பேசின மொழியில் தான் இருக்கும் ஈசா நபி அவர்கள் அவங்க மக்கள் பேசிய மொழியில் வேதத்தை வாங்கி மக்களுக்கு கொடுத்தாங்க அப்போ இந்த மொழியை அல்லாவை உண்டாக்கி நம்ம கொடுத்தான் நம்மளாக உண்டாக்கி கொண்ட ஒரு மொழியில் நமக்கு புரிவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் வந்து வேதத்தை தருகிறான் இந்த ஒரு அடிப்படையில் தான் நம்ம வேதத்தை அணுகணும் முதல்ல புரிஞ்சிக்கணும் வேதத்தை அணுகுவதாக இருந்தால் எப்படி அணுகணும் இது அரபு மொழியில் அருளப்பட்டிருக்கிறது குரான் என்ற இந்த வேதம் அரபு மொழியில் அருளப்பட்டிருக்கிறது அந்த மொழி பேசக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் பேசுவார்களோ எப்படியெல்லாம் வா வாக்கியங்களை பயன்படுத்துவார்களோ அந்த அடிப்படையில் தான் இந்த குரானையும் அல்லாஹு ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான் என்ற அடிப்படையை கவனத்தில் கொண்டுதான் குரானை அணுக வேண்டும் இதை இதை எதற்கு இதை விரிவாக சொல்வதாக இருந்தால் இப்போ குரான் மனிதர்களுடைய பேச்சை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மனிதர்களுடைய பேச்சுக்கள் அது அரபு மொழியாக இருந்தாலும் நம்ம தமிழ் மொழியாக இருந்தாலும் வேறு எந்த மொழியாக இருந்தாலும் அந்த பேச்சில் வந்து நேரடியான அர்த்தம் தரக்கூடிய சொற்களையும் நம்ம பயன்படுத்துவோம் அதே பேச்சில் வந்து அந்த சொல்லுடைய நேரடி அர்த்தத்தை கணக்கில் கொள்ளாமல் அதனுடைய மறைமுகமான வேறு ஒரு அர்த்தத்துக்காக வேண்டியும் நம்ம பயன்படுத்துவோம் ஒன்று நேரடி பொருளில் பயன்படுத்துவோம் இன்னொன்று வந்து இலக்கியமாக சில வேறு விதமான அர்த்தங்களுக்காக வேண்டியும் நம்ம வந்து அந்த மொழியை பயன்படுத்துவோம் எப்படி பயன்படுத்துகிறோம் நிறைய அதுக்கு உதாரணங்கள் சொல்லலாம் இப்போ வெளிச்சம் இருக்கிறது ஒளி இந்த ஒளி என்பதற்கு நேரடி அர்த்தம் என்ன ஒரு விளக்கிலிருந்து ஒரு மின் இருந்து அல்லது ஒரு சூரியனிலிருந்து ஒரு சந்திரனிலிருந்து வெளிவருகிற பிரகாசம் இதைத்தான் நம்ம ஒளி என்று வெளிச்சம் என்று என்ன செய்கிறோம் பயன்படுத்துகிறோம் பிரகாசம் என்று சொல்கிறோம் இந்த ஒளிங்கிற வார்த்தையை இதுக்கு பயன்படுத்துகிற நம்ம சில நேரத்தில் நல்ல அழகாக இருக்கக்கூடிய ஒரு முகத்தை பற்றி வர்ணிக்கும் பொழுது ஒளி வீசும் முகம் அப்படின்னு சொல்லுவோம் ஒளிவீசும் முகம் என்றால் முகத்திலிருந்து ஒளி வீசுமா இருட்டில் கொண்டே அவர் நிப்பாட்டினா லைட் இல்லாமல் நம்ம இயங்க முடியுமா அந்த அர்த்தத்தில் நம்ம யூஸ் பண்ணோம் அதுக்கு நேரடி அர்த்தமே நம்ம கொடுக்கல ஒளி வீசும் முகம்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அந்த முகத்தில் ஒளி வீசாதுன்னு பேசுகிற நமக்கும் தெரியும் கேட்குற எதிரிகளுக்கும் தெரியும் இந்த ரெண்டையும் கவனத்தில் வைத்து ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறோம் ஒளி வீசும் முகம்னா ஏன் இப்படி விளங்குகிறோம் முகத்துக்கு ஒளி இல்லை என்பது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதில் போய்கிட்டு ஒளி வீசும் முகம் என்று சொன்னோமையானால் நம்ம எதுக்கு சொல்கிறோம் ஏதோ கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்கிறான் கொஞ்சம் நல்லா நல்லா வெள்ளை ஜில்லைமாக இருக்கிறான் நல்ல அழகாக இருக்கிறான் நல்ல கலராக இருக்கிறான் என்கிற தான் அதுக்கு வருமே தவிர அவனிடமிருந்து ஒளி வீசுகிறது என்ற ஒரு அர்த்தத்தை நம்ம சொல்லவே மாட்டோம் அப்போ இந்த ஒளிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆனால் ஒளிங்கிற அர்த்தத்தில் யூஸ் பண்ணலை அதுக்காக எல்லா இடத்துலையும் அப்படி செஞ்சிடக்கூடாது பெரும்பாலான இடங்களில் ஒளியை ஒளின்னே செய்வோம் சில இடங்களில் வந்து ஒளியை வந்து வேறு ஒரு அர்த்தத்தில் அழகுங்கிற அர்த்தத்தில் நம்ம என்ன செய்வோம் பயன்படுத்துவதை பார்க்குறோம் அதே மாதிரி வந்து இருட்டுங்கிறோம் புரிஞ்சிக்கிறதுக்காவன் இருட்டுண்டா என்ன இந்த வெளிச்சங்கள் எல்லாம் படாமல் இருக்கக்கூடிய கருப்பாக தெரியக்கூடிய அந்த ஒன்றுமற்ற நிலைமைக்கு தான் பிரகாசமற்ற ஒரு நிலையைத்தான் நம்ம இருட்டு என்று சொல்கிறோம் அப்போ ஒரு மனிதன் வந்து வெளிச்சத்தில் இருக்கிறான் ஆனால் அவனுடைய நடவடிக்கைகள் எல்லாம் மூட நம்பிக்கை சார்ந்ததாக இருக்கிறது சிந்திக்கவே மாட்டேங்கிறான் அவனை நம்ம எப்படி சொல்லுவோம் இருட்டில் கிடக்கிறான்னு சொல்லுவோம் இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வாருங்கள் சொல்லுவோம் அவன் வெளிச்சத்தில் தான் இருப்பான் அவன் இருக்கிறது என்னவா இருக்கு வெளிச்சத்தில் இருப்பான் ஆனால் அறிவை பயன்படுத்தாமல் ஒரு மூட நம்பிக்கையில் சடங்குகளில் ஈடுபட்டு இருப்பான் அவனை நம்ம எப்படி அழைக்குவோம் நீ இருக்கிற இருட்டு இருந்து வெளிச்சத்துக்கு வாண்டு சொல்லுவோம் இந்த இருட்டுக்கு இருட்டுன்ற அர்த்தம் அப்போ ஒரு லைட்டு போட சரியாக வந்துடுமா அந்த இருட்டு அல்ல இது வந்து வேறு விதமான ஒரு இருட்டு அப்போ இந்த மாதிரி நம்ம இருட்டுங்கிறோம் வெளிச்சோங்கிறோம் அதே மாதிரி வந்து நம்ம த நம்ம நம்ம தமிழ் மொழியில் எடுத்துக்கொண்டோமே ஆனால் ஒரு பொருள் உயரமாக இருக்குதுன்ட்டு வைங்க உயரத்துலேயே ரொம்ப உயரமாக இருக்கிறது ஒரு ஒரு உயரம் ஒரு அளவுக்கு நம்ம பார்க்குற உயரத்தையெல்லாம் தாண்டி அதிகமான உயரமாக இருக்கிறது அப்போ நம்ம அதை எப்படி சொல்லுவோம் வானத்தை முட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வார்த்தையை போடுவோம் வின் முட்டும் கோபுரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கோபுரம் வந்து விண்ண்டாக வானம் வானத்தை வந்து முட்டிக்கிட்டு இருக்குதுங்கோ வானத்தை முட்டுமா அவ்வளோ பெருசாக இருக்குமா இருக்கா நமக்கும் தெரியும் அது விண்ண முட்டவும் இல்லை அந்த அது பொய் தான் இது சும்மா ஒரு மிகைப்படுத்தி மற்றதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது இந்த அர்த்தம் அது கொடுக்கணுமே தவிர விண்ணையே போய் முட்டி விட்டது அதில் ஏறனா வானத்துக்கு போயிடலாம் அப்படின்னு யாராவது பொருள் கொள்வோமா கொள்ள மாட்டோம் இது மாதிரியான ஒரு பேச்சுக்கள் எல்லாம் எல்லா மனிதர்களுடைய பாஷையிலையும் எல்லா மொழிகள்லையுமே காணப்படுவது போலவே குரானிலும் இது மாதிரி இலக்கியமான வார்த்தைகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது இப்போ கம்பி நீட்டு கம்பி நீட்டு என்ன அர்த்தம் கம்பியை பிடிச்சி நீட்டுன்னு அர்த்தம் இந்த அர்த்தத்துலேயும் பயன்படுத்துவோம் அதே நேரத்தில் ஒரு மாதிரியே தப்பிச்சு ஓடி போயிட்டான்னு வைங்க அவனை வந்து கம்பி நீட்டினான்னு சொல்லுவோம் முடிச்சா ஊக்குறான்னு சொல்கிறோம் முடித்து ஒரு முடிச்சு போட்டு அவுத்து தாப்பான்னு கேட்குறோம் அதையும் முடிச்ச ஊக்குறோன்ட்டு சொல்லலாம் அதே நேரத்தில் வந்து பிக் பிக்பேட் அடிக்கிறான் பாருங்கள் அவனை என்ன செய்வோம் முடிச்சு ஊற்றுட்டு போயிட்டான்னு சொல்லுவோம் அப்போ முடிச்ச ஊக்குறதுங்கிற வார்த்தையை முடிச்ச ஊக்குறதுக்கும் பயன்படுத்துகிறோம் பிக் பாக்கெட்டுக்கும் பயன்படுத்துகிறோம் அந்த அந்த சொல்லை வந்து நேரடி அர்த்தத்தில் பயன்படுத்துவது மாதிரியே ஒரு சுவை கூடுவதற்காக பேச்சில் ஒரு சுவை ஏற்படுவதற்காக வேண்டி என்ன செய்வோம் வேறு ஒரு அர்த்தத்துலையும் பயன்படுத்துவோம் ஒரு மனிதனை ஒரு சிங்கம்னு இருக்கிறது சிங்கம்னா என்ன அது காட்டில் உள்ள ஒரு வன விலங்கு இதுதான் சிங்கம் நமக்கு தெரிகிறது காட்டில் காட்டில் உள்ளதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நான் வண்டலூருக்கு போனேன் அந்த ஜூ சிங்கத்தை பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் என்னவாயிரேன் அது சிங்கத்தை தான் சொல்கிறான்னு விளைவிக்கிறோம் நம்ம காட்டுக்கு போகிறோம் காட்டில் சிங்கத்தை பார்த்தேன் அந்த காட்டில் என்ன சொன்னோன்னா காட்டில் என்ன சிங்கம்னா ஒரிஜினல் சிங்கம் தான் அப்படின்னு விளங்கி கொள்வோம் அதே நேரத்தில் வந்து வீட்டில் சிங்கத்தை பார்த்தேன்னு சொன்னால் நான் ஒரு வீட்டுக்கு போனேன் அங்கே ஒரு சிங்கத்தை கண்டேன் என்ன அர்த்தம் சிங்கம் மாதிரி வீரமான ஒரு மனுஷன் அவன் தோட்டத்தில்லாம் மனுஷனாக இருக்கானே தவிர வீரத்தில் சிங்கமாக இருக்கிறான் அப்படின்னு அந்த வீட்டில் பார்த்தேங்கிறத வைத்து ஒரு குறிப்பிட்ட தலைவருடைய ஆஃபீஸுக்கு போனேன் அங்கே சிங்கம் விட்டிருந்தது தலைவர் விட்டிருந்தாராம் அவர் சிங்கமாக இருக்கிறாராம் இப்படி எல்லாம் நம்ம வந்து பேச்சுக்களில் பயன்படுத்துகிறோம் அப்போ சிங்கத்துக்கு சிங்கம்னு அர்த்தம் கிடையாது அப்போ இப்படி மனிதர்களுடைய மொழிகளில் ஒரு சொல்லுக்கு நேரடி அர்த்தம் என்னவோ அந்த அர்த்தத்தில் பெரும்பாலும் பயன்படுத்தினாலும் சில நேரங்களில் ஒரு சுவை கூட்டுவதற்காக வேண்டி வேறு ஒரு பொருளும் அதில் நாடப்படும் இப்படி எல்லா மொழிகளும் இருப்பது போலவே குரானிலும் இருக்கிறது இது முதல்ல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய இஸ்லாத்தின் பெயரால் வழிகட்ட கூட்டங்கள் தோன்றுவதற்கு இந்த அடிப்படையை வழங்காது காரணம் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது என்ன சொல்கிறான்னு கேட்டால் உண்மை வந்து ஒரு சிராஜம் முனீரா நபியை உன்னை நாம் அனுப்பியிருக்கிறோம் எப்படி அனுப்பியிருக்கிறோம் ஸ்ராஜம் முனீரா ஒளி வீசும் விளக்காக அனுப்பியிருக்கிறோம் இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க தெரியுமா ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்களை அல்லாகவே ஒளி வீசும் விளக்கு என்று சொல்லிவிட்டான் எனவே அவர்கள் வீதியிலே நடந்து செல்வார்களே ஆனால் வீதியெல்லாம் வெளிச்சமாகவே இருக்கும் எப்படி கதை ஒளி வீசும் விளக்காக உன்னை அனுப்பினோம் என்றால் நம்ம விளங்கி கொள்ளணும் மனிதர்கிட்டேருந்து ஒளிலாம் வீசாது அது வந்து அவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேர் வழி அல்ல அப்படி சொல்கிறான் ஒளி வீசும் விளக்குன்னு எதை சொல்கிறான் அவங்க நேரான ஒரு வழியை கொண்டு வந்திருக்கிறாங்க அறியாமை என்ற இருளில் இருந்த மக்களுக்கு நேர்வழி என்ற ஒரு வெளிச்சத்தை நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் கொண்டு வந்தார்கள் இதை சொல்வதற்கு அல்ல என்ன செய்கிறான் அவங்கள வந்து ஒளி வீசும் விளக்கு என்று சொல்கிறான் இப்போ நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அவங்க வந்து அவங்க போகும்போதோ வரும் பொழுதோ அவங்க முகத்தில் இருந்தோ இருந்தோ எந்த ஒரு வழியும் வீசினது இல்லை என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது அவங்க வந்து இருட்டில் எத்தனை சந்தர்ப்பங்கள் இருக்கிறாங்க வீட்டில் கூட இருட்டில் படுத்து கிடப்பாங்க இரவுல எழுந்து தொழுவாங்க சஜிதாவுக்கு போகும் பொழுது ஆயிஷா நாயுடைய காலில் தான் போய் சஜிதா செய்யணும் அவ்வளோ சின்ன வீடு அப்போ விரல்னால குத்துவாங்க அப்போ ஆயிஷா நாய் காலை மடைக்கிடுவாங்க இப்படி எல்லாம் வருது அப்போ ஆயிஷா நாய்கிட்ட இப்போ ஒரு கேள்வி அங்கே எழுப்பப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவங்க சஜிதாவுக்கு வரும்போது நீங்களே பார்த்து காலை மடக்கலாமே அது எதுக்கு விரலில் குத்தணும் அப்போ அவங்க விளக்கம் சொல்கிறாங்க உல் புயூத்து இதன் லைசஃபீஹா மிஸ்பாகுன் அந்த காலத்தில் எங்கள் வீடுகளுக்கு என்ன இல்லை விளக்குகள் கிடையாது இருட்டாக இருக்கும் அதனால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவங்க சஜிதாவுக்கு வரும் பொழுது அவங்க வெளிச்சமாக இல்லாததுனால இருட்டில் இருந்ததுனால எனக்கு தெரியாது விரல்னால விரலில் கையை கொண்டு குத்துனோன்னு தெரியும் இதில் என்ன விளங்குது நபிசல்லா செல்லம் அவங்க வந்து மனிதராக தான் இருந்தாங்க அவங்களேருந்து வெளிச்சமெல்லாம் ஒன்றுமே வீசுனது கிடையாது இப்படி விளங்குறது பதிலாக என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஏற்குமாறாக விளங்கி கொள்வதை பார்க்குறோம் அதே மாதிரி வந்து ஒரு பொருளை ஈசா நபி எடுத்துக்கொள்ளுங்கள் ஈசா நபி சம்மந்தமாக ஒரு சமுதாயம் வழிகட்டு போனதுக்கு என்ன காரணம் நம்ம ஈசா நபி அல்லாவுடைய தூதர்னு நம்புகிறோம் அவங்க நேர்வழி நடந்தவர்கள் என்று நம்புகிறோம் ஆனால் அவங்களை அல்லாவுடைய மகன் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதை நம்ம ஒரு கொள்கையாக வச்சுருக்கிறோம் இந்த மகன் என்று சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தம் எதனால் உண்டானது என்று கேட்டால் அது கூட புரிந்து கொள்வதில் ஏற்பட்ட ஒரு கோளாறுனால் தான் வந்தது எப்படி கோளாறு இப்போ உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் நம்ம தமிழ் மொழியில் அல்ல வேறு எல்லா மொழியிலையும் நீங்கள் எந்த பாஷையை வேண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம் அந்த பாஷையில் ஒரு மனிதன் வந்து தன்னுடையது என்று சொல்லும் பொழுது இரண்டு விஷயங்களை தன்னுடையது என்று சொல்லுவான் ஒன்று தனது அங்கமாக இருக்குது பாருங்க அதையும் தன்னுடையது என்று சொல்வான் தன்னுடைய அங்கமாக இல்லாமல் தன்னுடைய உடமையாக இருக்கிறது பாருங்க அதையும் தன்னுடையது என்று மனிதன் சொல்வான் எல்லா பாஷைகளையும் இது அரபிக்கு தான் உள்ளது இல்லை உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் என்னுடைய விரல் என்று சொல்கிறேன் இந்த என்னுடைய விரல் என்றும் இது எனக்குள்ள ஒரு அங்கம் வெளியேருந்து வந்தது இல்லை இது என்னுடைய விரல் என்று சொல்வது அதுக்கும் என்னுடைய என்று நான் சொல்வேன் என்னுடைய சட்டைன்னு நான் சொல்லுவேன் அதுவும் என்னுடைய இது தான் இது என்னுடைய அங்கமா இது என்னை எடுத்தால் வலிக்குமா இந்த சட்டையும் என்னுடையது விரலும் என்னுடையது ரெண்டு ஒன்றா சட்டை என்னுடையது என்று சொன்னால் அது எனக்கு சொந்தமானது நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறேன் அல்லது நான் போட்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் விரல் என்னுடையது என்றால் என்னுடைய ஒரு அங்கம் ஒரு பாற்று அப்படின்னு அர்த்தம் இப்போ கண்ணாடியும் கண்ணும் இருக்குது இந்த கண்ணாடி என்னுடையது தான் இந்த கண்ணும் என்னுடைய இதுதான் ரெண்டு ஒன்றா இந்த கண்ணாடி என்பது வந்து வெளியிலேருந்து வந்தது நான் வாங்கினது எனக்கு சொந்தமானது இந்த கண் என்பது அதுவும் சேர்ந்தான் நானே என்னுடைய ஒரு அங்கம் இந்த கண் என்பதும் நான் அப்போ வந்து அப்போ என்னுடைய வீடு அப்படின்னு சொல்கிறோம் இதாச்சும் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டாவது இருக்குது இந்த சட்டை என்னோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறது இந்த கண்ணாடி என்னோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறது வீடு என்னோட ஒட்டிக்கிட்டா இருக்குது வீடு கூட ஒட்டிக்கிட்டு வசிக்கிறோன்னு சொல்லிடலாம் என்னுடைய காடுன்னு ஒருத்தர் தோட்டத்தை காட்டுறான் அதில் அவன் இருக்கிறான் என்னுடைய கார்டுங்கிறான் அர்த்தம் என்ன என்னுடைய ஒரு அங்கமா என் கை மாதிரி அது ஒரு அதையும் நான் எழுதிட்டு போகணுன்ற அர்த்தமா அர்த்தம் கிடையாது அப்போ என்னுடைய காடுனா என்ன அர்த்தம் நான் காசு கொடுத்து வாங்கினது அல்லது எங்கள் வாப்பாட்டது எனக்கு கிடைச்சது இதுக்கு நான் எஜமான் இதுக்கு ஓனர் ஒரு ஒரு பொருளுக்கு ஒருத்தன் வந்து ஓனராக இருந்தானே ஆனால் அதை என்ன செய்வான் என்னுடையதுன்னு சொல்லுவான் இப்போ என்னுடையதுங்கிறத எப்படி புரிஞ்சிக்கிறதுங்கிறத எல்லா பாஷையிலும் இருக்கா இல்லையா நம்ம என்ன செய்கிறோம் என்னுடைய பேனாங்கிறோம் ஓஹோ இவருக்கு இப்படி இந்த இந்த பேனாவும் சேர்ந்து தான் இவர் இவருடைய ஒரு தான் இந்த பேனா அப்படி யாராவது புரிஞ்சுக்கிறோமா புரிஞ்சுக்கிறவே மாட்டோம் அப்போ நம்ம இதை அதே நேரத்தில் வந்து என்னுடைய நாக்குங்கும்போது அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம் ஓ நாக்கு என்பது இவருடைய ஒரு பாட்டு இவருடைய ஒரு அங்கம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் அப்போ இந்த மாதிரி அல்லாஹ் சில விஷயங்களை தன்னோடு சேர்த்து சொல்வான் சேர்த்து சொல்லும் பொழுது அவன் தொடர்பான விஷயங்களா அது இருக்குமையானால் என்ன செய்யணும் அவனுடைய அவனிடமே உள்ளது என்று விளங்கி கொள்ள வேண்டும் வெளியில் உள்ள ஒன்றை என்னுடையது என்று அவன் சொல்வானே ஆனால் அவன் அதுக்கு எஜமானனாக இருக்கிறான் என்று விளங்கி கொள்ள வேண்டும் இப்படி விளங்குறதுக்கு பதிலாக எல்லாத்தையும் என்னுடைய சட்டைங்கிறத சட்டையை உருப்பு கொண்டு விளங்குன மாதிரி என்னுடைய கண்ணாடி என்பதை என்னுடைய ஒரு அங்கம் என்று கண்ணாடியை விளங்கின மாதிரி என்னுடைய பேனா என்பதை என்னுடைய ஒரு அங்கம்தான் பேனா என்று விளங்கின மாதிரி விளங்கினார்களே ஆனால் அவர்கள் வழிகேட்டு போய்விடுவார்கள் உதாரணமாக சொல்லுவதாக இருந்தால் இப்போ ஈசா நபி அவர்கள் அவங்க வந்து உருவாகுறாங்க பிறக்குறாங்க தகப்பம் இல்லை சரி தாய் மூலமாக பிறக்குறாங்க அப்போ தாய் மூலமாக பிறக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் நமது ரூஹை ஊதினோம் நமது உயிரை ஊதினோம் மரியமுக்குள்ளே நமது உயிரை ஊதினோம்னு சொல்கிறான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க நமது உயிர்ன்ற உடனே ஓ அல்லாவுடைய உயிரே கொண்டு அங்கே ஊதிட்டான் நமது உயிருக்கு என்ன அர்த்தம் நமது சட்டை மாதிரி அர்த்தம் அது இந்த உயிருக்கு அவன் தானே சொந்தக்காரன் உயிர் என்பது வந்து அவன் தான் படைக்கிறான் எல்லாமே அவனுடைய இது தான் பூமி அவனுடைய பூமி தான் வானம் அவனுடைய வானம் தான் மனிதர்களோட நமது அடியார்கள்னு எல்லாம் சொல்கிறான் நமது அடியார்கள்னு சொன்னால் அல்லாவுடைய ஒரு அங்கமானாம் அல்லாஹு வந்து நம்மளை பற்றி சொல்லும் பொழுது என்னுடைய அடியார்களேங்கிறான் என்னுடைய நம் சொன்ன காரணத்தினால் அல்லாவுடைய ஒரு அங்கம் என்று நம்ம ஆயிடுவோமா அல்லாஹுடைய அடி அல்லாஹுக்கு சொந்தமான அடிமைகள் அந்த அர்த்தம் அதுக்கு கொடுக்கணும் அப்படி கொடுக்காம என்ன பண்ணிட்டாங்க ஈசா நபியை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது நம்முடைய ரூஹு அப்படிங்கிறான் இவங்க என்ன பண்ணிவிட்டாங்க நம்முடைய ரூஹு என்பதை நம்முடைய சட்டை அப்படி மாதிரி புரிஞ்சிக்கணும் நம்முடைய கண்ணு மாதிரி கூடாது நம்முடைய கண்ணாடி மாதிரி புரிஞ்சிக்கணும் ஏன் அவனுடைய ரூ அவன்ட்டு தான் இருக்கும் அல்லாவுக்கே உரிய ரூகு வந்து அல்லாவிடத்தில் இருக்கும் அல்லாவுக்கு சொந்தமான ரூகு வந்து அடுத்த ஆளுக்கு அவன் கொடுப்பான் என்னுடைய விரல் என்னிடத்தில் தான் இருக்கும் இதுக்கு உங்களுக்கு நான் தரமாட்டேன் என்னுடைய பேனா உங்களுக்கு நான் தருவேன் ரெண்டு என்னுடைய இதுதான் என்னுடைய விரல் என்கிட்ட இருக்கும் என்னுடைய பேனா ஒரு ஆளுக்கு விரும்பினால் நான் ஒரு ஆளுக்கு தர முடியும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அந்த மாதிரி உள்ள அடிப்படை வழங்கி கொண்டோமையானால் என்னுடைய என்கிற இந்த சொல்லை அவனுடைய அவன் 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 அவனுடைய உறுப்புகள் விஷயமாக அவனு அவனிடமே உள்ள பொருள்கள் சம்பந்தமாக பயன்படுத்தினால் அவனுடைய அங்கத்தை குறுக்கின்னு விளங்கி கொள்ள வேண்டும் அவனுக்கு வெளியே உள்ள விஷயங்களை பற்றி பேசினால் அவனுக்கு உடமையானது என்று விளங்கி கொள்ள வேண்டும் இப்படி விளங்கினா குழப்பம் வருமா இப்போ ஈசான்பியை பற்றி சொல்லும் பொழுது எல்லாம் என்ன செய்யறான் நமது ரூஹை அவரிடத்திலே நம்ம ஊதினோம் நமது ரூஹ்னா அல்லாட்டு இருந்த ருகத்தை இங்கே ஊதிட்டானா அப்போ அல்லாட்டு ரூஹை இல்லையா அந்த அர்த்தம் இல்லை அந்த ரூகை வந்து அல்லா படைக்கிறான் அவன் வந்து மூலம் இல்லாமல் படைக்கிறான் விந்து துளி இல்லாமல் படைக்கிறான் அதனால் அதை வந்து தன்னுடைய ரூகை என்று சொல்கிறான் இதே மாதிரியான வார்த்தையை ஆதமலை சலாத்துக்கு நல்லா சொல்கிறான் அவரையும் அல்லாவுடைய மகன் சொல்லலை ஒய்தா சவ்வை துஹு ஆதமலை சலாத்தை நான் படைத்து ஒ நஃப்து ஃபீஹிமி ரூஹை என்னுடைய ரூகை அவரிடத்தில் நான் ஊதும் பொழுது ஃபவுலகு சாஜிதீன் அவருக்கு நீங்கள் பணியுங்கள் வழக்குகளிட்ட அல்லாஹ் சொல்கிறான் என்னுடைய ருகுங்கிறான என்ன அர்த்தம் அல்லாவுடைய ரூஹம் எங்கள் ஊதியவர் அல்லா வெட்ட அர்த்தமா அல்லாவா ஆகலை அப்போ நல்லா விளங்குகிறது மனுஷன்லாம் அல்லவா ஆக முடியாது அல்லாவால் படைக்கப்பட்ட படைப்பு அல்லாவாக ஆக முடியாது அல்லாவுடைய ரூஹு என்பதை எப்படி வழங்கிக்கிறனே நம்ம சட்டை பேனா விளங்குறோம் அப்படி வழங்கணுமே தவிர நம்முடைய கண்ணுங்காது மூக்கு விளங்குறோமா அப்படி வழங்க முடியுமா இதை வந்து ஏற்குமாராக விளங்குனருடைய கோளாறு என்ன அவரை அல்லாவுடைய ரூஹாயிட்டார் அதனால் அல்லாஹுடைய மகன் அல்லாஹுடைய ரூஹு தான் இது அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துருச்சுங்கிற மாதிரி இதை எப்போ புரிய ஆரம்பித்தார்களோ அவங்க என்னவாயிட்டாங்க வழிகேட்டில் வீழ்ந்து விட்டார்கள் அப்போ குரானில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய மொழிகளில் எப்படி இலக்கியமாக சொல்லப்படுகிறதோ அந்த மாதிரியான ஒரு இலக்கியமான நயத்தோட திருக்குரானிலும் என்ன செய்யப்பட சொல்லப்படும் அதை நம்ம என்ன செய்யணும் நேரடியாக சொன்னதை நேரடியாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் இலக்கியமாக சொன்னதை இலக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும் இது குரானை அணுகக்கூடிய குரானை புரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு விதி என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு மேட்ரு அடுத்தது என்னென்னு கேட்டால் எல்லா மொழிகள்லையும் ஒரு துறைக்கு ஒரு அர்த்தம் வந்துடும் நேரடியான ஒரு அர்த்தம் ஒன்று இருக்குங்க ஒரு குறிப்பிட்ட துறையில் ஈடுபடுறவங்க அவங்களுக்குண்டு சில சொற்களை உண்டாக்கி வச்சுருப்பாங்க அந்த துறையில் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டால் அந்த துறை சார்ந்த அர்த்தத்தை தான் கொடுக்கணும் டிக்ஷனரியில் இருக்குது அகராதியில் இருக்குதே அது இதான அர்த்தம்னு கொடுக்க இயலாது என்ன கொடுக்கணும் அந்தந்த துறையை சார்ந்தவர்கள் அந்த துறையில் என்ன அர்த்தம் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரியான அர்த்தத்தை தான் அந்த சொல்லுக்கு கொடுக்க வேண்டும் இப்போ ஒரு துறை உதாரணத்துக்கு புரிந்து கொள்வதாக இருந்தால் நம்ம புரிஞ்சு தமிழில் புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம் ஊசின்னு ஒரு சொல்லுது ஊசி இந்த ஊசி என்பது எந்த துறையில் பயன்படுத்துகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் வருமா இல்லையா ஒரு டாக்டர் இருக்கார் நர்ஸ் இருக்கிறாங்க டாக்டர் என்ன பண்ணுறாரு அந்த நர்ஸ்கிட்ட போய் ஊசி எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறார் இது எதை எடுத்துகிட்டு வரணும் இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு வரணும் ஏன் அங்கே ஊசிக்கு அதான் அர்த்தம் கோணி ஊசி எடுத்துகிட்டு வந்தால் வேலைக்கு வச்சுருப்பாரா டாக்டரு நீங்கள் தானே ஊசி எடுத்துகிட்டு வர சொன்னீங்க இதுவும் தான் ஊசி அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸு கொண்டாந்து கொடுத்தா அன்றைக்கே சீட்டை கழிச்சு அனுப்பி விட்ருவார் அப்போ அந்த அந்த துறையில் என்ன அர்த்தம் அவ எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குனு ஒரு அர்த்தம் எல்லா பாசிலையும் இருக்குது இல்லைங்க அதே மாதிரி ஒரு தையல் ஒரு டெய்லர் கடை இருக்கிறது அதில் வந்து அடிச்சிகிட்டு இருக்கிறாரு ஊசி உடஞ்சி போச்சு தைக்கிற ஊசி அடே ஒரு ஊசி வாங்கிட்டு வா இவன் எதை வாங்கிட்டு வரணும் அந்த மிஷினில் மாட்டுவாங்க அந்த ஊசியை தான் வாங்கிட்டு வரணும் இவன் போய் சிரிஞ்ச இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வந்தான் வைங்க என்ன ஆகும் அவனுக்கும் சீட்டு கழிஞ்சி வரீங்க எந்த துறையில் நம்ம இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதான் அந்த துறைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் எப்போதுமே ஒரு ஊசிக்கே பாருங்கள் இங்கே ஒரு அர்த்தம் ஆகிடுச்சா இல்லையா ஒரு சாக்கு மண்டி இருக்கிறது சாக்கு தைக்கிற இடம் அங்கே போய் ஊசி எடுத்துகிட்டு வாடா என்ன அர்த்தம் அதுதான் கோணி ஊசி கோணியை தைக்கிறதுக்கான ஊசின்ட்டு அங்கே தான் அந்த அர்த்தம் வரும் வீட்டில் உள்ளவங்க வந்து ஊசி எடுத்துகிட்டு வாடான்னு சொன்னால் என்ன அர்த்தம் நம்ம கையில் தச்சுக்கிறவங்க ஊசி துணி தைக்கிற ஊசி அதை குறிக்குமா இல்லையா ஒரு ப்ரெஸ்ஸுக்கு போகிறீங்க பத்திரிக்கை ஆஃபீஸு பைண்டிங் பண்ணுறக்கு ஊசி வச்சுருப்பான் புத்தகம் இங்கே பைண்டிங்குமே செய்து தரப்படும் அங்கே போய் ஊசி எடுத்துகிட்டு வந்தால் என்ன செய்யணும் அந்த புத்தகங்களை தைக்கிறதுக்குன்னு ஒரு ஊசி வச்சுருப்பான் அதை எடுத்துகிட்டு வான்னு அது மாதிரி அர்த்தம் வந்துடுமா இல்லையா அது மாதிரி குண்டூசி கையாளக்கூடிய இடத்துல குண்டூசி கடை இருக்குது ஊசி அஞ்சு டசன் போட்டிருப்பான் அவன் குண்டூசி தான் எடுத்து கொடுப்பான் ஏன் அவன் அவன் விற்கிற யாபாரம் அதுதான் அப்போ ஒவ்வொரு துறைக்கு ஒரு அர்த்தம்னு இருக்கிறது பொதுவாக ஊசி என்பதற்கு ஒரு அர்த்தம் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட துறையில் வந்து ஒரு சொல்லை பயன்படுத்தணும்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கா இல்லையா இந்த மாதிரி ஒரு மொழியில் தானே குரான் அருளப்பட்டிருக்கிறது அப்போ குரானை பொறுத்த வரைக்கும் அது என்ன செய்யும்னு கேட்டால் ரெண்டு விதமான சொற்களை இது பயன்படுத்தும் ஒன்று வந்து அகராதியில் உள்ள நேரடி அர்த்தத்துக்கு பயன்படுத்தும் இஸ்லாம்ங்கிற ஒரு மார்க்கம் மார்க்கத்தை இந்த குரான் மூலம் அல்லா உருவாக்கி தர்ற காரணத்தினால இந்த மார்க்கத்துக்குன்னே ஒரு வழக்கை இஸ்லாம் உண்டாக்குறது அந்த வழக்குடைய அந்த வணக்க வழிபாடு தொடர்பாக அந்த சொல் பயன்படுத்தப்படுமையானால் அதுக்கு போய் அகராதி அர்த்தம் பண்ணவே கூடாது உதாரணமாக எடுத்துக்கொண்டோமே ஆனால் இப்போ வந்து நம்ம தொழுகிறோம் இந்த தொழுகை என்பது நபிகள் நாயகம் சல்லா செல்லம் அவங்க வந்து தான் அந்த இந்த முறையை நமக்கு சொல்லித்தர்றாங்க ஆனால் அந்த தொழுகையை சு குறிக்கிற சொல் இருக்குதே அதையும் நபிகள் நாயகமாக கொண்டு வந்தாங்க இல்லை தொழுகையை குறிக்கிறதுக்கு சலாத்துங்கிற சொல்லுங்க இந்த சொல்லை முத முதல்ல நபிகள் நாயகம் கண்டுபிடிச்சி அதுக்கு பேர் வச்சாங்களான்னு வைக்கவே இல்லை இந்த சலாத்து என்ற சொல்லு அரபு மொழி என்றைக்கு தோன்றியதோ அன்றைக்கிலேருந்தே இருந்துக்கிட்டு இருக்கிறது இருக்கிற ஒரு சொல்லை தான் நம்ம வசதிக்காக வேண்டி ஒரு அர்த்தத்துக்கு மாற்றிக்கிட்டோம் அகராதியில் அர்த்தம் து சலாத்துங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பிரார்த்தனைன்ற அர்த்தம் சலாத்து என்ற அந்த அரபு சொல்லுக்கு வந்து பிரார்த்தனை அப்படின்னு அர்த்தம் அப்போ பிரார்த்தனைங்கிற அர்த்தத்துக்கு பயன்படுத்தின அந்த சலாத்துங்கிற வார்த்தையை நம்ம என்ன பண்ணுறோம் நபிகள் நாயகம் சல்லா செல்லம் வந்து இப்படி கையை உசத்தி நெஞ்சில் கட்டி குனிந்து நிமிந்து நெத்திய கொண்டை நிலத்தில் வச்சு அமர்ந்து கடைசியில் சலாம் கொடுத்து முடிக்கிறோமே குறிப்பிட்ட சில செயல்கள் இந்த செயல்களை குறிப்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தில் சலாத்துங்கிற சொல்லு பயன்படுத்தப்படுது அப்போ ஷர அதாவது மார்க்கம் தொடர்பான சொல் வழக்கு இது எப்படி மருத்துவம் தொடர்பான சொல் வழக்கு இருக்கிறதோ அதே மாதிரி வந்து மார்க்கம் தொடர்பான சொல் வழக்குன்னு என்ன இருக்குது ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது அப்போ வந்து நம்ம தொழு சல்லு தொழுவுங்க அக்ரிமு சலா தொழுகையை நிலநாட்டுங்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யக்கூடாது ஓ சலாத்துன்னா என்ன டிக்ஷனரியை புரட்டி பிரார்த்தனை இப்படிலாம் இருக்கணும் தொழுகை இல்லைன்னு சொல்ல கூட்டம்லாம் உண்டாயிட்டானுவோம் குரான் அணுக தெரியாத காரணத்தினால ஜக்காத்துனா என்ன அர்த்தம் தெரியுமா அகராதியில் தூய்மை என்ற அர்த்தம் தூய்மையாக இருந்தால் போதும் நம்ம காசு மனத்திலாம் கொடுக்க தேவையில்லை இவங்களுக்கு பேர் அகல குரானம் குரானை விளங்குறது எப்படின்னு கூட தெரியாமல் இவங்க வந்து வாய்க்கு வந்த மாதிரி என்ன சரி ஒரு இவ ஒரு எப்படி வழங்குவேன் உன் பேச்சை எப்படி வழங்குவ ஒரு துறைக்கு ஒரு அர்த்தம் இல்லையா அப்போ இஸ்லாம் வந்து ஒரு ஒரு வணக்கத்தை நமக்கு உண்டாக்கி தந்து இன்னென்ன மாதிரி இருக்கிற வணக்கத்துக்கு பேர் சலாத்து இன்னென்ன மாதிரி இருக்கிற வணக்கத்துக்கு பேர் சவுமும் சவுமுண்டா நோம்புங்குறோம் சவுமு அரபி அரபியில் நோன்புக்கு அரபி சொல்லியதே சவுமு டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா நோன்புன்னா இருக்கும் சவுமுன்னா கண்ட்ரோல் பண்ணுறது கட்டுப்பாடு சவுமுக்கு என்ன அர்த்தம் கட்டுப்பாடு அப்போ எல்லா கட்டுப்பாடையும் சவுமுன்னு சொல்லிட்டு வந்தாங்க இஸ்லாம் என்ன பண்ணுது சுப்புகளில் இருந்து மகரி வரைக்கும் சாப்பிடாமல் பருகாமல் இருக்கிறத வந்து சவுமுன்னு சொல்லி இதான் சவுமுட ஆக்கிப்பிடிச்சி என் தமிழில் எடுத்துக்கிறீங்களா நீங்கள் தொழுகைங்கிறீங்க இந்த தொழுகை என்பது வந்து முஸ்லீம்கள் தான் மொதல் முத கண்டுபிடிச்சி இதுக்கு வச்சாங்களா நமக்கு முந்தைய தொழுகைங்கிற சொல்லு தமிழ் மொழியில் இருக்குது ஏன் வள்ளுவர் கூட தொழுகையை பயன்படுத்துகிறாரு தெய்வம் தொழால் தெய்வத்தை தொழாமன் தொழாமல் கொளுனன் தொழுதழுவாள் புருஷனை ஒருத்தி தொழுவாலையானால் பெய்யனை பெய்யும் மழை பெய்யினோன மழை பெய்யும் தொ அப்போ தொழுகைன்னு சொல்கிறார தொழுகைனா வணங்குதல் எல்லா விதமான வணக்கமும் தொழுகை தான் தமிழ் மொழியில் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு குறிப்பிட்ட ஒரு செயலை எடுத்துக்கொண்டு நம்ம அவங்க வணக்கம் வேறு பூஜைன்னு மாற்றிக்கிட்டாங்க அவங்க சமஸ்கிருதத்தை எடுத்துக்கிட்டோம் நம்ம என்ன பண்ணோம் டக்குன்னு சுத்த தமிழை பிடிச்சிக்கிட்டோம் சரியா அவங்க கடவுளை வணங்குறதுக்கு பூஜைன்னு எடுத்துக்கிட்டாங்க வட வட மொழி சொல்ல நம்ம பார்த்தோம் இது காலியாக கிடக்குது நம்ம தொழுகைங்கிற சுத்த தமிழை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த வணக்க நம்ம தொழுகிற வணக்கம் தான் இப்போ தொழுகை அவங்க தொழுகிறதை வந்து தொழுகன்னு இப்போ சொல்கிறதே கிடையாது அவங்க கும்பிடுவது பூஜை செய்வதுன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணுவதுன்னு அப்படி மாறிக்கிடுச்சு நமக்கு என்ன வந்துருச்சு தொழுகைன்னு வந்துருச்சு இப்போ இந்த தொழுகை என்ன நம்முடைய முஸ்லீம்கள் வழக்கில் தான் இந்த அர்த்தம் டிக்ஷனரி போய் பார்த்திங்கன்னா தொழுகைக்கு இந்த அர்த்தம் கிடையாது இது முஸ்லீம் சமுதாய வழக்கு இது ஒரு சமுதாயத்திற்கு என்று ஒரு வழக்கு இருக்கிறது அதே மாதிரி வந்து இப்போ குரானில் வந்து தொழுகை நோன்பு சக்காத்து ஹஜ்ஜி ஹஜ்ஜின்னா நாடுவதுன்னு அர்த்தம் நினைத்தல்னு அர்த்தம் அப்போ நினைக்கிறது பிடிச்ச ஹஜ்ஜி நான் நினச்சிக்கிட்டேன்னு சொன்னால் சரியா வருமா உங்களுக்கு ஒரு நூறுரூவா தரா நான் நினச்சிக்கிட்டு ஹஜ்ஜி பண்ணிட்டேன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன் அப்போ வணக்கம் தொடர்பான விஷயங்களை பேசக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி வந்து சொல் பயன்படுத்தப்படுமையானால் இந்த மார்க்கம் அதுக்கு என்ன டெஃபனேஷன் கொடுக்கறது அப்படின்ட்டு விளங்கி அப்படி புரிஞ்சிக்கிற வேண்டும் இதனாலேயே ஒரு சாராக நினைஞ்சிருக்காங்க சிரிக்கு வைக்கிறவங்க ஒரு பக்கம் அப்படி கெட்டு போயிடுறான் குரான் மட்டும் போதும் என்ன செய்கிறான் இப்படி கெட்டு போயிட்றான் காரணம் என்ன அவன் அகராதியே போதும்னு நினைக்கிறான் குரானுக்கு வேணாம் எந்த ஒரு நூலுக்கும் அகராதி பத்தாது அகராதியே எடுத்தான்னு சொன்னால் எந்த ஒரு நூலுக்கும் எந்த ஒரு பேச்சுக்கும் நான் ஒரு ஒரு மணி நேரம் பேசுகிறேன் ஒரு மணி நேரம் பேசுவதுக்கு அகராதியை வச்சு அம்ம்ட்டு அர்த்தம் செய்ய முடியுமா அப்படி செஞ்சோம்னா நான் தான் கிற்கனை தான் போகணும் அப்போ என்னுடைய ஒரு மணி நேரத்து பேச்சிலேயே அகராதியில் உள்ள மாதிரியானது பேசியிருப்பேன் அகராதியில் என்ன அர்த்தம் போட்டிருக்கான்னு அதை விட்டுப்பிட்டு வேற ஒரு அர்த்தத்துலேயும் அந்த வார்த்தை நினைஞ்சிருவேன் நம்ம வந்து பேசியிருப்போம் தக இருக்கார் தக்காளி பழமாக இருக்கா தக்காளி பழமாக இருக்க முடியுமா உன் மனுஷன் இப்படி கூட நம்ம பேச்சில் பேசிடுவோம் அகராதில் என்ன தக்காளி பழம்னு சொன்னார் அதனால் அவன் தலையை எடுத்து சாம்பாரில் போட சொல்ல முடியுமா ஒரு மனுஷனுடைய மூஞ்சி தக்காளி பழம்னு சொன்ன உடனே என்ன செய்யக்கூடாது சாம்பாருக்கு தக்காளி பழம் ஒன்று சொல்ல முடியுமா அப்போ நம்முடைய பேச்சுக்கள்லை அதாவது எவ்வளோ கூறு கட்டு குரான் அனுப்புகிறாங்கன்னு பாருங்கள் டிக்ஷனரி பார்ப்பாக்கலாம் அகராதியில் என்ன அர்த்தம் போட்டிருக்குன்னு பார்த்துட்டு அது மாதிரி குரானை புரிஞ்சுக்கிடுவாங்கன்னா புரிய முடியுமா குரானையும் புரிய இயலாது ஒரு புஸ்தாத்தையும் புரிய இயலாது ஒரு மனுஷனுடைய பேச்சையும் புரிய இயலாது புரிகிறதுக்குன்னு ஒரு ஒரு அளவுகோல் இருக்கிறது இது ஒரு குரானை அணுகக்கூடிய ஒரு முறை அப்போ அகராதி மட்டும் பேசக்கூடிய அகராதியை சில இடங்களில் பேச வேண்டும் சில இடங்களில் அகராதிக்கு மாற்றமாக சமுதாய வழக்கம் ஒரு துறை சார்ந்த ஒரு வழக்கம் ஒரு இலக்கியத்திற்காக கூட குறைய மிகைப்பட மிகைப்பட கூறுதல் அப்படிங்கிற மாதிரி மிகைப்பட கூறுதல் இருக்கிறது இப்படி எல்லாம் குரானில் இது குரானுக்கு மட்டும் இந்த சப்பக்கட்டுக்குன்னு நினச்சிடக்கூடாது எல்லா பாஷைக்கும் உள்ளது இது குரானுக்கு மட்டும் உள்ளது அவங்க அவங்க பேச்சை மட்டும் கரெக்டாக புரிஞ்சிக்கிறவாங்களாம் அல்லா உடைய வேகத்தில் மட்டும் இஷ்டத்துக்கு விளையாடுவாங்கலாம் இதெல்லாம் கோளாறுக்கெல்லாம் காரணமாக இருக்குது ஓம் பேச்சை எப்படி நான் புரிஞ்சுக்கிறோம்னு நினைக்கிறியோ ஏன் பேச்சை நீ எப்படி புரிஞ்சிக்க நினைக்கிறியோ அதே பொழி மொழியில் தான் நல்லா குரானை தந்திருக்கிறான் குரானையும் அந்த கோணத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு மேற்றுங்க அடுத்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுடைய ஒரு பேச்சுக்கல்ல ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தை சொன்னது இன்றைக்கி சொல்லுவோமா பத்து வருஷத்துக்கு முந்தை நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு ஒரு லிஸ்ட்டை போடுங்க இன்னைக்கு ஒரு லிஸ்ட்டை போடுங்க அதில் காவாசியும் மாற்றிருப்பீங்க பத்து வருஷத்துக்கு முந்தி இருக்கிற நம்ம நாலேஜை கொண்டு நம்ம ஒன்றை சொல்லியிருப்போம் பத்து வருஷத்துக்கு பிந்தி நமக்கு ஏற்பட்ட அறிவு வளர்ச்சியை க வைத்து நம்ம வேறு ஒன்றை சொல்லியிருப்போம் அப்போ வந்து ஒரு மனிதன் வந்து முன்னே ஒன்றை சொல்லிவிட்டு பின்ன ஒன்றை சொல்கிறத நம்ம பார்க்கணும் இப்படி பார்க்கும் பொழுது நம்ம எதை எடுத்துக்கொள்ளணும் இது ஒரு முக்கியமான மேட்ரு நேற்று சொன்ன நேற்று இதை சொன்னேன் இன்றைக்கி இதை சொன்னேன்னு கேட்டால் எவன் எவன் சொல்லையுமே எடுத்துக்கிற இழ எல்லாருக்கும் நேற்று ஒன்று இன்னைக்கு ஒன்று இருக்கும் வேணா கூடுதல் குறை டிஃப்ரெண்ட் இருக்கும் நல்ல விவரமான ஆளாக இருந்தான்னு சொன்னால் நேற்று சொன்ன நூறு இன்றைக்கி மாற்றிருப்பான் கொஞ்சம் விவரம் விவரம் உள்ளவனாக இருந்தால் பத்தை மாற்றிருப்பான் விவரம் வைங்க அரை குறையாக ஒன்று சொல்லிவிட்டு ஐநூறு மாற்றிருப்பான் அளவில் வேண்டாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே தவிர ஒரு மனுஷனாவது அவன் ஒரு இருபத்தஞ்சி வயசில் என்ன சொன்னானோ அது அப்படியே கான்ஃபிடென்ட் அதைத்தான் நான் இன்றைக்குன்னு சொல்கிறேன்ட்டு ஐம்பது வயசில் சொல்ல முடியுமா அதில் ஒன்று கூட மாற்ற முடியலைன்னு சொல்ல இயலுமா எவனாலே முடியாது எல்லா மனுஷனும் அவன் அன்னைக்கு உள்ள சூழ்நிலை உள்ள சந்தர்ப்பம் அன்றைக்கு அவனுக்கு கிடைச்ச நாலேஜு அன்னைக்கு உள்ள நெருக்கடி அன்னைக்குள்ள நிர்பந்தம் அதுக்கு தகுந்தவாறு ஒன்றை சொல்லிவிட்டு பிறகு ஒரு நேரத்தில் என்ன செய்வான் அதை மாற்றிக்கிடுவான் இது மாற்றுறது வந்து அறிவின்மைன்னு சொல்ல இயலாது இதுதான் அறிவு இதுதான் இப்படி இப்படி மாற்றுவதற்கு பேர் தான் அறிவு இதை புரிஞ்சுக்கிறதா இருந்தால் ஒரு தாய் இருக்கிறா ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தை குழந்தைக்கு உணவு அளிக்கிறார் அவளுக்கு வந்து ஒரு பால் குடிக்கிற ரெண்டு வயசு பிள்ள இருக்கிறது வீட்டில் இறைச்சி ஆக்கியிருக்கிறாங்க இறைச்சி சமைச்சிருக்கிறாங்க அந்த குழந்தை வந்து அந்த இறைச்சியை தொட வந்தால் கொடுப்பாளா கொடுக்க மாட்டான் மாற்றி ஒழிச்சிருவான் அதே குழந்தைய என்ன செய்வா அவன் ஒரு இருபத்தஞ்சி வயசு வாலிபண்ணா வரும் பொழுது நல்லா சாப்பிடும் இறைச்சி நல்லது அப்படின்னு சொல்லுவாள் அவள் தான் இறைச்சி சாப்பிட வேணான்னு சொன்னான் அவ தான் இறைச்சி இப்போ சாப்பிடுன்னு சொல்கிறான் அப்புறம் சாப்பிட வேணான்னு சொன்னவள் அவ தான் இப்போ சாப்பிடும்னு சொன்னவள் அவ தான் இப்போ வந்து இவள் இவ முட்டாளா இப்படி சொன்னதுனால அவளுடைய நாலேஜில் ஏதாவது குறைவு ஏற்பட்டு போச்சா இல்லை எதனால் அப்படி சொல்கிறா அந்த ரெண்டு வயசு அவன் அந்த குழந்தை ச சூழ்நிலை குழந்தை சூழ்நிலை அப்படி இருக்கிறது அந்த ரெண்டு வயசு குழந்தைக்கு மாமிசத்தை கொடுத்தால் அதை ஜீரணிக்கிற அளவில் அதனுடைய ஜீரண சக்தி இல்லை அதனுடைய இறைப்பைக்கு அந்த சக்தி இல்லை பால் தான் குடிக்க வேண்டும் அந்த குழந்தைக்கு போய் நம்ம இறைச்சியை கொடுக்கக்கூடாது அப்படின்னு வழங்குறான் இருபத்தஞ்சி வயசு ஆனவுடனே இவனுக்கு எல்லாத்தையும் ஜீரணிக்கிற ஒரு உடல் வந்துருச்சு இதை சாப்பிட்டா தான் அவன் திடகாத்திரமாக நம்ம புள்ள இருப்பான் அப்படின்னு சொல்லி மாற்றுறான் அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது ஒருத்தன் நடுவில் இருந்து பார்த்துக்கிட்டு நீ என்ன நான் ஒரு இருபத் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி உன் வீட்டுக்கு வந்திருந்தேன் இந்த பிள்ளை என்னை இறைச்சி சாப்பிட வேண்டாம் என்று சொன்னாய் இப்போது நீ சாப்பிட சொல்கிறாய் நீ என்ன முரண்படுகிறாய் கேட்க இயலுமா கேட்க இயலாதுங்க அந்த சூழ்நிலையை மாறக்கூடிய நேரத்தில் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தான் என்ன செய்யணும் முடிவு சொல்லணுமே தவிர நம்ம நேற்று சொன்னது அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு கிடையாது அன்றைக்கி தான் நான் சொல்ல சொன்னால் லூஸ் உண்டுருவோம் த அன்னைக்கு உள்ள இன்னைக்கு இருபத்தஞ்சி வயசில் சாப்பிட சொல்கிற கரியை அன்னைக்கே சாப்பிட சொன்னால் என்னவாயிருக்கு குழந்த போய் சேர்ந்துருக்கும் சரியான வடைவெடெண்டு குளிர் நடுங்கிட்டு இருக்குது குளிர் காலம் குளிர் காலத்தை என்ன செய்வோம் போர்வை போத்துக்கிட்டான்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் சித்திரை மாதம் வருது ஏய் போர்வை போதான் படுறேன் காற்று வரணும்லன்னு சொல்கிறோம் இன்னும் நேற்று போத்த வேணான்னு சொன்னேன் இன்றைக்கி போற்ற சொல்கிறேன் அல்லை இன்றைக்கி போத்த 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 வேணாங்கிற நேற்று போத்த சொன்னேன் அப்படி கேட்க முடியுமா அன்றைக்கி போர்வையை போற்ற சொன்னதும் சரிதான் இன்றைக்கி போத்த வேணான்னு சொன்னதும் சரி தான் ஏன் அன்றைக்கு உள்ள கிளைமேட்டுக்கு வந்து பூத்த போ போத்தணும் இன்றைக்கி உள்ள கிளைமேட்டுக்கு வந்து போற்றக்கூட கொடை எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்கிறோம் மழை பெய்யும் போது எடுத்துகிட்டு போகிறான் மழை பெய்கிற எந்த அறிகுறியும் இல்லை வெயில் கூட கடுமையாக இல்லை இவன் என்ன செய்கிறான் அர்த்த ராத்திரியில் கூட ஊற்றிக்கிட்டு போகிறான் ஏன்டா குட மீந்தாண்ட நேற்று குடை பிடிக்க சொன்னேன் நேற்று எது கூடை பிடிக்க சொன்னேன் நேற்று மழையினாலும் கூடை பிடிக்க சொன்னேன் வெயில்னாலும் உனக்கு குடை பிடிக்க சொன்னேன் இது நல்ல கோடை காலமாக இருக்குது வெயிலும் இல்லை மழையும் இல்லை எதுக்கடா கொடை பிடிக்கிற அப்படின்னு கேட்பமா இல்லையா இதே மாதிரி தான் அல்லா என்ன செய்கிறான்டா சில சட்டங்களை தர்றான் அல்லாவுடைய அறிவில் எந்த ஒரு மாற்றமும் வரப்போகிறதில்ல சட்டத்தை அல்லா தரும்போது என்ன செய்கிறா நம்ம நிலமையை பார்க்குறோம் இவங்களுக்கு இந்த சட்டத்தை இப்போ கொடுக்கலாமா இப்போ கொடுத்தா தாங்குவாங்களா அப்புறம் கொடுத்தா தாங்குவாங்களா இப்போ கொடுத்தா தாங்க மாட்டான் அப்படிங்கும்போது உன்னை சொல்லிவிட்டு உன்னை பின்னாடி மாற்றுவான் அப்படி மாற்றும் பொழுது ரெண்டும் குரானில் இருக்கும் எப்படி இருக்கும் கொடையை பிடிச்சிட்டு போடான்றது இருக்கும் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் கொடையை இருக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாதே இந்த வாரங்கள் கொடையை பிடிக்க சொல்லி குரானில் இருக்கிறது கொடையை பிடிக்காத நீங்கள் இருக்குது அது எப்போ பிடிக்க வேணான்னு இது எப்போ பிடிக்க சொல்லுது ரெண்டு வேறு 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 நேரத்தில் சொன்னது இல்லையா அப்போ அப்படி வழங்கி கொண்டோமையானால் ஒரு காலத்தில் வேணாம் என்று சொன்னது அதுக்குரிய தகுதிக்கு நம்ம வந்து விட்ட பிறகு வேணும்டா ஆயிரும் ஒரு காலத்தில் வேணும் என்று சொன்னது இன்னொரு காலத்தில் வேணாண்டு ஆயிரும் இது மாதிரி வரக்கூடியதை எடுத்துக்கிட்டு தான் சில பேர் முரண்பாடு வாங்கியேன் குரானில் முரண்பாடு என்ன முரண்பாடு நேற்று ஒன்று சொல்லி இன்றைக்கி ஒன்று சொல்லப்படுது இதெல்லாம் முரண்பாடே கிடையாது அல்லாஹ் வந்து எல்லாம் அறிஞ்சவனாக இருந்தாலும் அது எதில் வந்து மாற்றி சொல்லக்கூடாது தெரியுமா வரலாறுல மாற்றி சொல்லக்கூடாது வரலாறு இருக்குது பாருங்களேன் வரலாறு தான் என்றைக்குமே மாறாதுங்க வரலாறுனால் எப்படி ரெண்டாயிரத்தி ஒன்றில் அவர் பிறந்தாருன்னு சொல்லிவிட்டு ரெண்டு வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் பிறந்தார்னா லூஸ் சொன்னிருவான் அவர் ரெண்டாயிரத்தி ஒன்றில் பிறந்தாருன்னு சொன்னேன் அது இப்படி மாறும் அது என்னத்தினாலே மாறாது ஒரு மனுஷன் ஜனவரி எட்டாம்தேதி பிறந்தான்னு சொன்னால் அதுக்கு அதை மாற்றி இன்னொரு நாளைக்கு வேறு மாதிரி மாற்றி பேச இயலுமா நீ என்ன சூழ்நிலை என்ன மாறினாலும் சரி ஜனவரி தேதி ஒருத்தன் பிறந்தான்னா தேதி தான் பிறந்தான் எல்லாம் என்ன செய்ய முடியாது இஷ்டத்துக்கு மாற்றமெல்லாம் இயலாது அதே நேரத்தில் சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்குன்னு சட்டத்திட்டங்கள் மாற்றணும் அன்னைக்கு உள்ளே அறியாமைக்கு தகுந்த மாதிரி ஒரு சட்டத்தை போடணும் மக்கள் கொஞ்சம் நாலேஜ் நல்லா வந்துட்டாங்கன்னா சட்டத்தை என்ன செய்யணும் லூஸ் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவது வந்து ஒரு அறிவாளியுடைய நடவடிக்கை தான் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே இப்போ நபிகள் நாயகம் செல்லதாலை செல்வம் அவர்கள் மக்காவில் இருந்தாங்க மக்காவில் இருந்த காலத்தில் திருடுனா கையை வெட்டுன்னு சட்டம் போட முடியுமா தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கே தாளம் போட்டுருக்கும் இருக்கும்போது திருடுனா இங்கே போய் கையை வெட்டுறதுங்கிறேன் கையை வெட்டானே என்ன செய்யணும் திருடு என்னை பிடிச்சிட்டு வர்றதுக்குன்னு மட்டும் வலிமை இருக்கணும் அவனை விசாரிக்கணும் அவனை தண்டிச்சா எவனும் வந்து கேட்க முடியாத அளவுக்கு நம்ம நம்மளை பற்றின பயம் அவனுக்கு இருக்கணும் அப்படி ஒரு கவுர்மெண்ட்டுக்கு தானே அதை முடியும் கவுர்மெண்ட் அமைய முந்தி போட்ட ஒரு சட்டத்தையே கவுர்மெண்ட் அமைஞ்ச பிறகு போட முடியுமா கவர்மெண்ட் அமைஞ்ச பிறகு போட வேண்டிய ஒரு சட்டத்தை கவர்மெண்ட் அமைய முந்தி போட்டோம்னா செல்லுபடியாகுமா அவ்வளோ பேரும் பாவியாயிருவாங்க அப்போ திருடுனா கையை விட்டுங்கிற ஒரு சட்டத்தை மக்காவில் சொல்ல முடியாது கொலைக்கு கொலைங்கிற சட்டத்தை மக்காவில் செய்ய சொல்ல முடியாது மக்கா வாழ்க்கையில் அதே மாதிரி வந்து விபச்சாரத்திற்கு இன்னும் தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்கா வாழ்க்கையில் சொல்ல முடியாது எப்போ சொல்ல முடியும் மதினா வாழ்க்கையெல்லாம் சொல்ல முடியும் அப்போ நபி நம்ம எடுத்துக்கொண்டு பாருங்கள் பொறுமையாக இருக்க சொல்கிறது திருடுனால் வந்து செய்யக்கூடாதுன்னு இருக்கிறது இப்போ வந்து முரண் சொல்ல முடியுமா இது முரண்பாடு கிடையாது அப்போ என்ன செய்யணும் குரானில் வந்து சில விஷயங்கள் கூடும் என்று சொல்லிவிட்டு கூடாது என்று சொல்லப்படும் சில விஷயங்கள் வந்து பொறுமையாயிருங்கள் என்று சொல்லப்பட்டு எதிர்த்து நெல்லுங்கள் என்று சொல்லப்படும் முரண் மாதிரி தெரியும் பார்த்தோம்னா பார்த்தா ரெண்டு முரண் தான் ஆனால் அது சொன்ன நேரம் வேற இது சொன்ன நேரம் வேறு இது மாதிரி நேரத்தில் நம்ம எதை எடுத்துக்கொள்ளணும் இறுதியாக என்ன சொல்லுகிறார்களோ அதைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் உதாரணமாக நாடு சுதந்திரம் அடையக்கூடிய நேரத்தில் ஒரு பொருளுக்கு நம்ம விற்பனை வரி ஒரு பெர்சன்ட்னு போட்டாங்க வச்சுக்கிருவோம் இன்றைக்கி வந்து விற்பனை வரி பன்னெண்டு பர்சன்ட்டாங்க நீங்கள் அன்னைக்கு ஒரு பர்சன்ட் தானு சொன்னீங்கன்னு சொல்ல முடியுமா இன்றைக்கி உள்ள வாழ்கிறவனுக்கு என்ன சட்டம் பன்னெண்டு பர்சன்ட் தான் கட்டி ஆகும் நீங்கள் இப்போ உள்ளவங்க இப்போ இந்த செட்டு தான் அமுல் ஆகும் பழைய செட்டு காலாவதியாயிரும் அப்போ நம்ம ஒரு நம்முடைய பாசை நம்ம வளைக்கிறோம் ஒரு தாயுடைய பேச்சு ஒரு தகப்பனுடைய பேச்சு ஒரு வாத்தியாருடைய பேச்சு ஒரு எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம் கடைசியாக ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள் அதைத்தானே எடுத்துக்கிடுவோம் ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கிறாங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது என்ட்ரன்ஸ் நீங்கள் ஆயிரம் ரூபா கட்டுங்கன்னு சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அஞ்சு வருஷம் கழித்து இன்றைக்கு நிலையில் பத்தாயிரரூபா கட்ட சொல்கிறாங்க நம்ம அன்னைக்கு ஒரு ஆர்டர் போட்டுருப்பான்ல பேப்பரு அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் என்ன சொன்னீர்கள் ரெண்டாயிரத்தில் என்ன சொன்னீர்கள் ஆயிரம் ரூபா கட்ட சொன்னீர்கள் இந்தாங்க ஆயிரம் ரூபா போட வெளியேண்ருவான் டே ரெண்டாயிரத்துலையும் வந்திருக்கணும் ஆயிரம் ரூபா கட்டணம் தான் என்ன செஞ்சுருக்கானே ரெண்டாயிரத்தில் வந்து ஆயிரத்து கொடுத்துருக்கணும் இது ரெண்டாயிரத்து ஆறு இப்போ உள்ள சட்டை என்ன பத்தாயிரம் ரூபா தான் சேர்ப்போம் அப்படிங்கிறான் ஒரு மனுஷனை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அதாவது முதல்ல ஒன்றை சொல்லிவிட்டு பிந்தி ஒன்றை மாற்றுவது என்பது அவங்கவுங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மக்களுடைய பலவீனம் தாங்குகிற சக்தி ரூபாயுடைய மதிப்பு இதுக்கு தகுந்தவாறு நம்ம எவ்வளோ மாற்றங்களை செய்கிறோம் அந்த மாதிரி அடிப்படையில் அல்லாவும் என்ன பண்ணுறான்னு கேட்டால் நம்முடைய நிலம நிலவரத்தை பார்க்குறான் இது உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே இப்போ ஆதமலைசலா இருக்கிறாங்க ஆதமலைசலாங் காலத்தில் வந்து எல்லாம் ஒரு ஜோடியை தான் படைத்தா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஆதம் ஒரு தான் படைத்தான் இப்போ இவங்க ரெண்டு பேர் வழியாகத்தான் ஓ பசமின் ஹுமார் ஜாலன் கசீரமோ நிசா ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் இவர்கள் இருவர் வழியாகத்தான் பல்கி பெருகச் செய்தான் குரான் அப்படி சொல்கிறது அப்போ ஒரு ஜோடியை தான் எல்லாம் படைச்சிருந்தான்னு சொன்னால் அவங்க வழியாக எப்படி பல்கி பெருகும் அண்ணன் தங்கச்சிக்கு மத்தியில் கல்யாணம் நடந்தால் தான் பெருகும் படைச்சது ஒரு ரெண்டு ஜோடியாவது அல்ல படைத்து சம்மந்தம் பண்ணிக்கிறங்கன்னு உடல படைச்சது எவ்வளவு தான் ஒரு ஜோடி தான் அந்த ஒரு ஜோடி தான் பெருகுனுச்சின்னு சொன்னால் அப்போ ஆதமுடைய ஆம்பளை பிள்ளைகளும் ஆதமுக்கு பிறந்த பொம்பளை பிள்ளைகளும் தானே கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு அவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு ஏற்பட்டு தானே சந்ததிகள் பெருகியிருக்கனு அன்னைக்கு இதை அனுமதிச்சால நம்ம அதை எடுத்துக்கிட்டு அக்கா தான் அண்ணன் தங்கச்சி கல்யாணம் பண்ணலான்னு சொல்ல முடியுமா அன்னைக்கு குலம் பெருகுவதற்கு அந்த ஒரு வழி தான் கண் முன்னே இருந்தது அந்த வழியை விட்டால் மனித குலம் பெருகாது அதை கூட எல்லாம் என்ன செஞ்சான் ரெண்டு ஜோடியை கூட எல்லாம் படைச்சிருக்கலாம் இப்போ இங்கே வந்து உயர்தல் இப்போ ஒரு ஜோடியிலேருந்து படைச்சிருக்கும் போதே நான் ஒசத்தி நீ தாழ்ந்து வாங்குறான் இது வரக்கூடாங்கிறக்கா அல்ல என்ன பண்ணிவிட்டான் இப்போ எல்லாம் ஒரு அப்பா ஆத்தாவுக்கு பிறந்ததுன்னா உயர்தல் வராது பாருங்கள் அது ஒரு பெரிய ஒரு தத்துவம் அடங்கி இருக்கிறது அதே தான் எல்லா இன்னும் கலக்குனாக்குமெண்ட் தக்கறிமுன்னு சா உங்களை ஒரான் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோன்ற எல்லாம் சொல்லி காட்டுறான் அப்போ ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நம்மளை படைக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இது எல்லாம் அனுமதித்தான் இன்றைக்கி அனுமதிக்கணுமா இன்றைக்கி தேவையா இன்றைக்கி இதுக்கு தங்கச்சி உலகம் பலகி பருகி போச்சு ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்களுக்கு மத்தியில் திருமணம் செய்யணுங்கிற ஒரு அவசியமோ நிர்பந்தமோ எதுவுமே இல்லாத ஒரு நிலையில் நம்ம டெவலப் ஆகியிருக்கிறோம் அப்போ அப்படி காலத்து அந்த மாதிரி சட்டம் மாறுதா இல்லையா அந்த மாதிரியான ஒரு நிலைகளில் காலத்திற்கும் சூழ்நிலைக்கும் தக்கவாறு உதாரணமாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் மக்காவில் பிரச்சாரம் செய்கிற தூக்க காலத்தில் மக்காவாசிகளில் தொண்ணூறு சதவீதம் பேர் தண்ணி அடிக்கிறவங்களாக இருந்தாங்க தண்ணின்னா போதைப் பொருள் கஞ்சாவோ தண்ணியோ சதுவோ மதுவோ சாராயமோ ஏதோ ஒன்று போதைப் பொருள்களை பயன்படுத்துவதை சர்வசாதாரணமாக அவங்க கடைப்பிடிச்சிட்டு வந்தாங்க நல்லா என்ன பண்ணுறான் அதை வந்து ஒரு தடுக்கவே இல்லை இன்னும் சொல்லப்போனால் அதை வந்து உங்களுக்கு ம இருந்து மதுபானத்தை தயாரிக்கிறீர்கள் என்றெல்லாம் ஒரு சிலாகித்து கூட என்ன செய்கிறான்ல அதை சொல்லி காட்டுறான் ஒரு ஒரு காலகட்டத்தில் அதுக்கப்புறம் எல்லாம் என்ன பண்ணுறான் இந்த மது தீமைகள் இருக்கிறது போதைக்கு அடிமையானவன் உள்ளேசில் விடமாட்டான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லாம் என்ன பண்ணுறான் நீங்கள் வந்து தொழுக நேரத்தில் மட்டும் நீங்கள் போதையாக இருக்காதிங்க தொழுக நேரத்தில் போ குடிக்காதீங்கன்னு சொல்லலை தொழுக நேரத்தில் போதையாக இருக்காதிங்கன்னு நல்லா சொல்கிறான் அப்படின்னா தொழுகைக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நிப்பாட்டிடணும் அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு பத்து மணி நேரம் போதை இல்லாமல் இருப்பான் போதை வந்து குடிச்சவனையாக போதை ஒரு ஒரு அரை மணி நேரமாக அது ஆகுமா இல்லையா அப்போ வந்து ஒரு மணிக்கு தொழுகன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கெலாம் என்ன செஞ்சிருந்ததெல்லாம் அதை குடிக்கிறது அந்த போதை தெளிவடைஞ்சிடணும் அப்போ போதையாக இருக்கக்கூடாது இப்போ போதை தளிகிறதை கணக்கு பண்ணி குடிக்கணுங்கும்போது கொஞ்சம் குறையுது எப்போ பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டு இருந்த ஒருத்தன் ரொம்ப குறைவாக குடிக்கிற அளவுக்கு அவன் வந்து தள்ளப்படுறான் அதுக்கப்புறம் என்னமாவுது அதில் ஓரளவு ட்ரைனிங் ஆகி நினைக்கிற இடத்துலாம் குடிக்காமல் தொழுகைக்கு போகணுமேங்கிறதுக்காக வேண்டிய ஒரு பாதி நேரம் குடிப்பதிலிருந்து மனிதன் வந்து விடு விடுபட்ட பிறகு எல்லாம் என்ன பண்ணுறான் அடுத்த இதை போடுறான் நீங்கள் அதில் நன்மை இருக்குது தீமை இருக்குது நீங்கள் வந்து இதுதான் நல்லது தீமை தான் அதிகமாக இருக்குது நன்மை கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு அறிவுரை மாதிரி எல்லாம் விட்டுறான் இதை இதை சொன்னோன்னு என்ன பண்ணாங்க புத்தி உள்ளவங்க தீமை தான் ஜாஸ்தி என்னத்துக்கு விட்டுருவோன்ட்டு வந்தான் அதுக்கப்புறம் எல்லாம் என்ன பண்ணிட்டான் ஆர்டராக போட்டான் தொலைச்சி வந்து அது அது கெடுதி தான் இருக்குது சைத்தம் அவங்களுக்கு மத்தியில் பகமே உண்டாக்க விரும்புகிறான் அதுக்கு இடம் கொடுத்துட்றாதீங்க ஹல் அந்த முன்தகும் கொள்ள மாட்டீர்களான்னு சொல்லி போட்டு இப்படி பல ஸ்டேஜ் இருக்குது அப்போ அந்தந்த காலத்துக்கு தகுந்தவாறு எல்லாம் வந்து சட்டங்களை போடுறான் பாருங்களேன் இது மாதிரி பல விஷயங்களே எல்லாம் என்ன செய்கிறான் குரானில் சொல்லி காட்டுறான் முந்தி சொன்னது ஒன்று பிந்தி சொன்னது ஒன்று அதையெல்லாம் நம்ம எப்படி வழங்கினேன் கடைசியாக உள்ளது தான் மார்க்கன் விளங்கிக்கணும் எப்படி ம குரான் அணுகிற முறை சில விஷயங்கள் வந்து இரண்டு விதமாக வந்து ஒன்று வந்து ஆரம்பத்தில் உள்ளது இன்னொன்று கடைசியில் உள்ளது என்று தெரிய வறுமையானால் அதை முரண்பாடு என்று எடுத்துக்கொள்ளாமல் எப்படி எடுத்துக்கொள்ளணும் உங்கள் பேச்சை ஏன் பேச்சை ஒரு அரசாங்கத்து பேச்சை ஒரு பள்ளிக்கூடத்து பேச்சை ஒரு நிர்வாகத்தினுடைய பேச்சை எப்படி நம்ம புரிந்து கொள்கிறோமோ அந்த அடிப்படையில் புரிந்து ஆரம்பத்தில் சொன்னது அது ஒரு காலத்தில் இருந்தது கடைசியாக சொன்னது இதுதான் இறுதியாக உள்ளது இதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை விட்டுவிட வேண்டும் இதில் முரண்பாடு ஏதும் இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும் இதுகளை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி வந்து இது ஒரு வகை அதாவது மாற்றக்கூடிய சில சில சட்டங்கள் மாற்றப்பட்ட சட்டங்கள் இருக்கின்றன அதை மாற்றிய சட்டங்களும் குரானில் இருக்கின்றன அப்போ மாற்றப்பட்ட சட்டங்களை விட்டுவிட்டு எது மாற்றியதோ அதை வந்து நம்ம என்ன செய்ய வேண்டும் நடைமுறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது ஒரு மேட்ரு அடுத்தது என்னன்னு கேட்டால் ஒரு சில நேரங்களில் ஒரு விஷயத்தை பொதுவாக சொல்லிவிட்டு இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒரு கேள்வி கேட்ட பிறகோ அல்லது வேறு ஒரு சந்தர்ப்பத்திலையும் அடிஷனலாக அதுக்கு ஒரு ஒரு நிபந்தனையை சேர்த்து விளக்குவது என்பது எல்லா பாஷையிலையும் எல்லா மனிதர்கள்ட்டையும் காணப்படக்கூடிய ஒன்று உதாரணமாக வந்து எடுத்துக்கிறோமே மனிதன்கிறோம் இது பொதுவான வார்த்தை எல்லா மனுஷனையும் குறிக்கும் நல்ல மனுஷங்கிறீங்க நல்லங்கிற ஒரு அடைமொழியை சேர்த்த உடனே ஓடி ஓடிப்பிடுவோம் அதில் நல்ல மனுஷன் மட்டும்தான் அதில் நிற்பான் சரிதானே நல்ல மனுஷன் அந்த நல்லங்கிற அடிஷனல் வார்த்தையை சேர்க்கும் பொழுது அந்த மனிதன் என்பதற்கு இருந்த விரிந்த அர்த்தம் சுருங்கிடும் ஒரு வார்த்தையில் அடிஷனல் வர்ணனை சேர சேர அதில் அடங்கி இருக்கிற உறுப்புடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வரும் தான் அது வார்த்தை அதிகரித்தோடனே ஆளுக்கு அதிகரிக்க மாட்டாங்க மனிதனில் இருந்த அதே அளவு எண்ணிக்கை நல்ல மனிதனில் இருக்காது மரம் என்பதில் இருந்த எண்ணிக்கை பனை மரமில் இருக்குமா மரம்ங்கிறதுல எல்லா மரமும் சேரும் பனை மரம்னு சொல்லிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட மரம் ஆகிடுது தொண்ணூற்றொம்போது பர்சன்ட் கழிஞ்சு போயிடுது அப்போ மரத்தில் ஒரு லட்சம் என்னச்சு சொன்னால் பனை மரம் பனைங்கிற வார்த்தையை சே சேர்க்குறோம் வார்த்தை சேர சேர அதனுடைய விரிவு அது சுருங்கி கொண்டே வரும் அதனுடைய உள்ளடக்கம் சுருங்கும் புரியுதுங்களா வார்த்தைகளை வர்ணனைகள் அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய உள்ளடக்கம் குறைந்து கொண்டே வரும் இது உங்கள் பாஷை எங்கள் பாஷை எல்லா பாஷிலையும் இருக்கா இல்லையா சில நேரங்களில் எல்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டால் உதாரணமாக ஒரு ஒரு அடிமையை நீங்கள் விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்லப்படுது அடிமை விடுதலை செய்யுங்கள்னா அடிமைக்கு என்ன அர்த்தம் எந்த அடிமையாக வேண்டாலும் இருக்கலாம் ஆம்பளையாக இருக்கலாம் பொம்பளையாக இருக்கலாம் மூமினாக இருக்கலாம் காஃபியாக இருக்கலாம் எந்த ஒரு அடிமையாக விடுதலை செய்யுங்கள் அர்த்தம் ஆயிரும் அதில் அப்புறம் மேலே இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும்போது எல்லாம் என்ன செய்வான்னு கேட்டால் ஃபக்கூர் அக்கபத்தின் மூமினத்தின் மூமினான அடிமை விடுதலை செய்யுங்கள் ஒரு காலத்தில் விரிந்த அர்த்தத்தில் சொன்ன அல்லாம் பிறகு என்ன செய்வான் அந்த அர்த்தத்தை சுருக்கிறதுக்காக வேண்டி மூமினான அடிமையை விடுதலை செய்யுங்கள் யார் ஏக இரவனை ஏற்று விசுவாசம் கொண்டு கஷ்டத்தோடு கஷ்டமாக இந்த மார்க்கத்தை கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க முதல் ரிலீஸ் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பின்னாடி என்ன செய்வான் இல்லை மொத்தத்தையும் மாற்றுவான் சில நேரங்களில் விரிந்த ஒரு அர்த்தத்தில் ஒரு ஒரு இதை சொல்லிவிட்டு அதனுடைய சுருங்கண அர்த்தத்துக்கு அதை குறைச்சிருவான் இல்லை அப்படி குறைச்சிட்டான்னு சொன்னால் இதைத்தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை விட்டுருணும் ஒரு இடத்துல வி பொதுவாக சொல்லிவிட்டு இன்னொரு இடத்துல குறிப்பாக சொல்லப்படுமையானால் ஒரு இடத்துல விரிந்த வார்த்தையை சொல்லிவிட்டு இன்னொரு இடத்துல அதனுடைய சுருக்கமாக சொல்லப்படுமையானால் அந்த சுருக்கமாக சொன்னதை எடுத்துக்கொள்ள வேண்டும் விரிந்ததாக சொன்னது மாற்றப்பட்டு விட்டது அதனுடைய கணத்தை குறைத்து விட்டானல்லா இந்த அடிமை விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஃபக்கூர் அகபத்தின் என்றும் வருகிறது ஃபக்கூர் அகபத்தின் மூமீனத்தின் என்றும் வருகிறது அது மூமீனான அடிமை விடுதலை செய்தல் என்பது அந்த அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னதற்குரிய விளக்க உரை அப்படின்னு செய்யணும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படியாகவெல்லாம் குரானில் அணுகிறதுக்கு முரண்பாடை குரானில் கிடையாது அது ஏன் அப்படி உங்களுக்குலாம் தெரியுதுன்னு கேட்டால் அல்லாகவே ஒரு பாஷையை உண்டாக்கி அவனுக்குள்ளே பேசிக்கொள்வதற்கு இருந்தால் முரண்பாடெலாம் வராது அல்லா என்ன பண்ணுறான் நம்ம பாஷையிலேருந்து அந்த அறிவுரையை நமக்கு தர்றான் தரும் பொழுது நம்ம அதில் என்ன பண்ணுறோமோ அதெல்லாம் அதில் இருக்க தான் செய்யும் புதுசாக அரபு மொழியவே அல்ல உண்டாக்கலைல இருக்கிற மொழியில் தானே வேதத்தை தர்றான் அதனால் நம்ம மொழியுடைய அடிப்படையில் சிந்தித்து பார்த்து அதற்கு ஏற்றவாறு விளங்கிக்கொள்ள வேண்டும் சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் சாதாரண மூளையை பயன்படுத்தி கூட சில விஷயங்களுடைய முரண்பாடு மாதிரி தெரியுங்க பார்த்தா உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வதாக இருந்தால் குரானா படிச்சுட்டே வர்றீங்க படித்த உடனே தாலி கேளுக்கு தாபுலா ரைபஃபீஹி இந்த வேதத்தில் முரண்பாடை சந்தேகமே இல்லை அப்படிங்கிறான் சந்தேகமே இல்லைங்கிறான்ல ஆனால் சந்தேகம் இருக்கா இல்லையா நமக்கு தானே சந்தேகம் இல்லை இந்துக்களுக்கு சந்தேகம் இருக்குது கிறித்தவர்களுக்கு சந்தேகம் இருக்கிறது நாத்திகர்களுக்கு சந்தேகம் இருக்கிறது பௌத்தர்களுக்கு சந்தேகம் இருக்கிறது முஸ்லீம்களை தவிர அத்தனை பேருக்கும் சந்தேகம் இருக்கிறது முஸ்லீம்களே மார்க்கப்பற்று இல்லாத பெயர் தாங்கி முஸ்லீமுக்கு சந்தேகம் இருக்கிறது அல்ல என்ன செய்கிறான் லாலிக்கலுக்கு கித்தாபுல் ஆரம்ப இந்த வேதத்தில் சந்தேகமே கிடையாது அப்படிங்கிறான் இப்போ வந்து நம்ம இப்போ என்ன செய்யும் சந்தேகம் கிடையாதா சந்தேகம் இருக்குது சந்தேகம் இல்லைங்கிறானே டவுட் வருமா இல்லையா குரானில் வந்து சந்தேகம் இருக்குது நிறைய பேருக்கு இருக்குது சந்தேகம் இருக்குன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான் பல்கும் பி ஷக்கின் எல்லா பகன் அவர்கள் சந்தேகத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி காட்டுகிறான் இருத்தாபத்து குழுபுகும் அவங்கள் உள்ளங்கள் சந்தேகம் கொண்டிருக்கின்றன அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அப்போ வந்து மனிதர்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு கூட வேற வேற இடங்களில் நல்லா சொல்லி காட்டுறான் எல்லாம் சொல்லி காட்டாட்டா கூட மனிதர்களுக்கு சந்தேகம் இருக்கிறது நமக்கே தெரியுது அப்போ சந்தேகம் இருக்கிற ஒன்றை இல்லைங்கிறானே ஆஹா குரானில் முரண்பாடு இருக்குது அப்படி அர்த்தம் கிடையாதுங்க சந்தேகம் இல்லைங்கிறதுக்கு என்ன அர்த்தங்கிறத உங்கள் பாஷையில் எங்கள் பாஷையில் இது மாதிரி வந்து பயன்படுத்துகிறத விளையிட்டோம்னு சொன்னால் இதில் குழப்பம் வராது இந்த சந்தேகம் இல்லைங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துறீங்க நான் பயன்படுத்துகிறேன் எதுக்கு பயன்படுத்துகிறோம் நான் சொல்வதில் எந்த சந்தேகமும் இல்லை ஒருத்தர் எந்திரிச்சு சந்தேகம் இருக்குன்னு சொல்லலாமா சொன்னால் என்ன செய்வீங்க நீங்கள் நீங்கள் இது மாதிரி பேசுனது இல்லையா நம்ம நம்மளே என்ன செய்வோம் நம்ம நம்ம ஒன்று சொல்லிப்பட்டு இதில் எந்த சந்தேகமும் இல்லைன்னு நம்ம சொல்லுவோம் அப்போ என்ன செய்யும் சந்தேகம் இல்லைன்னா என்ன அர்த்தம் சந்தேகம் என்ற அர்த்தம் சந்தேகம் இருக்கக்கூடாத ஒரு விஷயத்தில் ஒருத்தன் சந்தேகப்பட்டால் அந்த சந்தேகம் வந்து கணக்கில் வைக்க தேவையில்லை அப்போ நான் இந்த வேதத்தில் வந்து சந்தேகம் இல்லைன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் சந்தேகம் கொள்வதற்கு முகாந்திரம் இல்லை சந்தேகம் கொள்ள நியாயம் இல்லை சந்தேகம் கொள்வது கிறுக்குத்தனமாக தான் சந்தேகம் கொள்றீங்க மனமுரண்டாக தான் சந்தேகம் கொள்றிங்களே தவிர சந்தேகம் கொள்வதற்கு பேஸ் இல்லை அடிப்படை இல்லை அப்படிங்கிற இடங்கள்லையெல்லாம் நம்ம பண்ணுறோம் மனிதன் ஒவ்வொருத்தன் தன்னுடைய பேச்சுக்களில் பயன்படுத்தினான் நான் சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை ஒருத்தர் எந்திரிச்சு நூற்றுக்கு நூறு போய் நினைச்சிவிங்க சொல்லலாமலாவே அப்போ என்ன அதுக்கு அர்த்தம் நம்ம பேச்சுக்களில் சொல்லும் பொழுது இது இவ்வளவு தெளிவாக வளர்க்குன பிறகு ஏன்ப்பா சந்தேகப்படுறீங்க சந்தேகத்துக்கு என்ன இவ்வளோ ஆதாரத்தை தந்தாச்சு சவால் விட்டாச்சு இது மாதிரி கொண்டு வாண்டு சொல்லியாச்சு எதிர்காலத்தில் முன்னறிவிப்பெல்லாம் சொல்லியாச்சு முகமதுடைய நடைக்கு இந்த குரானுடைய நடையை பார்த்தால இது முகம்மது சொல்லியிருக்க மாட்டார் அப்போ சந்தேகம் கொள்ளக்கூடாது என்பதற்குரிய எல்லா ஆதாரத்தையும் எடுத்து வச்சுப்பட்டு இதில் சந்தேகம் இல்லை என்றால் என்ன அர்த்தம்னு கேட்டால் எவன் எவனுக்கு இருக்குது சந்தேகம் அந்த அர்த்தம் இல்லை சந்தேகம் இருக்கக்கூடாது இருப்பது தகுதி இல்லை மூளை உள்ள ஒருத்தனாக இருந்தால் அவன் சந்தேகப்பட மாட்டான் சந்தேகப்படுறான்னா வேணும்னு படுறான் நிஜ சந்தேகம் இல்லை முகாந்திரத்தோடு உள்ள சந்தேகம் இல்லை இப்படின்றெல்லாம் விளங்குறதுக்கு இந்த மாதிரி உதாரணத்துக்கு சொல்கிறது இது மாதிரி எல்லாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி இப்போ குரானை படிச்சுக்கிட்டே வருவீங்க ஹுதன்லில் முத்தகீன் இது எச்சம் உடையவர்களுக்கு நேர் வழி காட்டும் உன்னொரு இடத்துல ஒரு ஹுதன்லின் நாஸ் மனிதர்களுக்கு நேர் வழி காட்டும் ஏடா இது மனிதர்களுக்கு நேர் வழி காட்டும்னா எல்லாத்தையும் எடுக்குது இறையச்ச முடையவர்களுக்கு நேர் வழி காட்டும்னா கொஞ்சத்து தான் எடுக்குது இது என்ன முரணாக இருக்குது எல்லாத்துக்கும் வழி காட்டுமா மனித குலத்துக்கெல்லாம் வழி காட்டுமா இறையச்சமுடையவர்களுக்கு மட்டும் வழி காட்டுமா எல்லா மனுஷனுக்கும் வழி காட்டும்னா அதிகம் நேர் வழி காட்டும்னு ஒரு இடத்துல சொல்லணும் அப்படின்னு கேட்டால் அதாவது எல்லா மனிதர்களுக்கு இந்த இந்த ரெண்டு நேர்வழியும் ஒழுங்காக வளைக்கணும் இப்போ ஒரு ஒரு நேர்வழி அதாவது நேர்வழி காட்டுதல் என்பதை ரெண்டு விதத்தில் இருக்கிறதுங்க ஒன்று வந்து நம்மளே இருக்கிறோம் ஒரு ஆள் வழிகாட்ட சொல்கிறாரு வழிகாட்ட சொன்ன ஒரு குருடர் வர்றாரு அல்லது ஒரு வெளியூர்லேருந்து ஒரு ஆள் வர்றாரு அவருக்கு வழிகாட்டுதல் ரெண்டு விதத்தில் வழிகாட்டலாம் என்ன கேட்குறாரு நம்மள்கிட்ட வந்து புரசு வாக்கம் எப்படி போகணும் அப்படின்னு கேட்குறாரு நம்ம என்ன செய்வோம் இப்படி போய் இப்படி தக்க போய் இப்படி கிழக்க போய் இப்படி ஏறி போங்கன்னு சொல்லுவோம் அல்லது பன்னெண்டாம் நம்பர் பஸ் ஸ்டாண்டில் போய் ஏறி பன்னெண்டாம் நம்பர் பஸ்ஸில் ஏறி என்ன நாலாவது ஸ்டாப்பில் இறங்க இப்படின்னு ஏதாவது சொல்லுவோம் அப்போ இது இது வழிகாட்டுதல் தான் இன்னொரு வழிகாட்டுதல் என்ன நம்ம டூ வீலர் வச்சுருப்போம்ல ஏறி பின்னாடி உட்காருங்க கொண்டே விட்டுறது அதாவது புரச பாகத்துக்கு வழி கேட்குறவனுக்கு இப்படிப்போ அப்படி போன்று காட்டுறதுங்கிறது அதுவும் வழிகாட்டுதல் தான் நம்மளே கொண்டு ஏற்றி கொண்டே விட்றது என்பதும் வழிகாட்டுதல் தான் அப்போ அவருக்கு நம்ம வழிகாட்டின அவர் தான் வழிகாட்டினாரு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த வழிகாட்டுதல் என்பது வந்து எல்லா பாஷையிலையுமே சும்மா அப்படியே காட்டி விட்றதையும் சொல் சொல்வது உண்டு கொண்டு போய் சேர்க்குறதையும் சொல்வது உண்டு அப்போ வந்து இந்த ம இந்த விஷயம் அப்படி தான் மனிதர்களுக்கு வழி காட்டுது என்பதனுடைய அர்த்தம் என்ன மனிதர்கள் அத்தனை பேருக்கும் தான் இந்த குரான் சொல்லுது திருடாதே கொலை செய்யாதே விபச்சாரம் செய்யாதேன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லுது இறைவனை அஞ்சிறவர்களை கொண்டு போய் சேர்க்குது அதாவது மனிதர்களுக்கு வழி காட்டுவதுக்கு அர்த்தம் என்ன மனிதர்களுக்கு நேர் வழியை சொல்லித்தருதுன்னு அர்த்தம் இறையச்சமுடையவர்களுக்கு வழி காட்டுறதுக்கு என்ன அர்த்தம் இறையச்சமுடையவர்களை வழியில் கொண்டு போய் சேர்த்துதுன்னு அர்த்தம் இறையச்சமுடையவன் குடிக்காதேன்னு இதை சொல்வதை பார்த்து குடிக்க மாட்டேங்கிறான் இறையச்சன் இல்லாத ஒரு மனுஷன் குடிக்காதேன்னு சொல்கிறது குடிச்சிக்கிட்டே குடிக்காதுன்னு படிப்பான் குடிச்சிக்கிட்டு குடிக்கக்கூடாதுன்னு படிச்சிக்கிட்டு இருப்பான் இவனுக்கு நேர்வழி காட்டாமல் இருந்துச்சு இது அப்போ நேர்வழி காட்டுதல் என்பதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கா இல்லையா இப்படி செல்லது வந்து இரண்டு அர்த்தத்தில் இருக்கும் ஒரு இடத்துல ஒரு அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கும் இப்படி எல்லாம் நம்ம என்ன செய்யணும் அதை வித்தியாசப்படுத்தி விளங்கி கொள்ள வேண்டும் அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இப்போ இது எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னு கேட்டால் இது ஒரு நாளில் சொல்லி முடிக்கிற ஒரு மேட்ரு கிடையாது குரானை அணுகிற முறையை பொறுத்த வரைக்கும் அதில் நீங்கள் வந்து ஒரு மனிதன் நம்முடைய பேச்சுக்களை நீங்கள் பேசும்போது ரொம்ப பெரிய ஏழு வருஷம் தப்சீல்லாம் படிக்க தேவையெல்லாம் கிடையாது இது கோளாறு எதனால் வருதுன்னு கேட்டால் ஒரு மனிதனுடைய பேச்சை நீங்கள் எப்படியெல்லாம் புரிந்து கொள்வீர்களோ அதே மாதிரி தான் அல்லாவுடைய பேச்சில் நேரடி அர்த்தம் இருக்கிறது மறைமுகமான அர்த்தம் இருக்கிறது இலக்கியமாக சொன்னது இருக்கிறது சுவைப்படுவதற்காக வேண்டி சொன்ன செய்திகளும் இருக்கிறது அது மாதிரி ஒரு ஒரு இடத்தில் ஒரு அர்த்தம் உள்ளது இருக்கிறது இன்னொரு இடத்தில் வேற ஒரு அர்த்தம் உள்ளது இருக்கிறது ஒரு இடத்துல நம்மளே சொல்லுவோம் இந்த அர்த்தத்தில் பயன்படுத்துவோம் நம்ம கேட்டவொன்னு செய்வோம் நான் அந்த அர்த்தத்தில் சொன்னேன் நான் இந்த அர்த்தத்துலேயே சொன்னேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா இப்போ நமக்கெல்லாம் அது மாதிரி செய்ய முடியும் போது அல்லா வேதத்தில் மட்டும் என்ன செய்யக்கூடாது வேதண்டா வேதமாக அதெல்லாம் கூட அது வேறு இது வேறு குழப்புது முரண்பாடு இருக்குது என்றெல்லாம் வரக்கூடாது அப்போ குரான் அருளப்பட்ட இந்த புனிதமிக்க இந்த மாதத்தில் குரான் வந்து எந்த மாதிரி நம்ம விளங்கி கொள்ள வேண்டுமோ இது நீங்கள் படிச்சுட்டே வந்தால் விளங்கிரும் நீங்கள் சிந்திக்கும் பொழுதை எந்த இடத்துலயா உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் மாதிரி வருதுன்னு வைங்களேன் இது மாதிரி நம்ம எப்படி பேசணும்னு நினைக்க பதில் வந்துடும் இது பெரிய ஆலிம் சட்டை கேட்க தேவையில்லை இதை வந்து நம்ம பாஷையில் இப்படி நம்ம இன்றைக்கா சொல்லியிருக்கிறோமா இப்படி இந்த மாதிரி அந்த மாதிரி பேசியிருக்கிறோமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பேசியிருப்பீங்க ஓ அப்போ இப்படித்தானா மேட்ரு முடிஞ்சு வச்சுக்காத இப்போ குரானில் வந்த குழப்பமும் வராது வேணும்னு சில கோவி குசும்பு பண்ணுறதுக்குன்னு சில பேர் இருக்கிறாங்க அவங்க வேண்டாம் அப்படி பண்ணலாமே தவிர அல்லாவுடைய விதத்தை படிக்கும் பொழுது என்னென்னா உங்களுக்கு டவுட் வருகிறதோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சு டவுட்டாக தான் இருக்கும் உங்கள் பேச்சில் உள்ள டவுட்டாக தான் இருக்கும் இதுதான் குரானை அணுகிறதுக்குரிய சரியான முறை இது சுருக்கமாக இதுவே விடிய விடிய சொல்ல வேண்டிய ஒரு மேட்டராக இருந்தாலும் அறிவுடைய மக்களுக்கு இதுவே போதும் இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு குரானை அணுகக்கூடிய நன்மக்களாக அல்லா